அரசியல் புரட்சிக்கு தயாராகும் விஜய். முதலமைச்சரானா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன்னு ஆடியோ லான்ச்ல பேசிட்டு இருந்த அரசியல களத்துல காட்டுற வேலைகள்ல இறங்கி இருக்காரு நடிகர் விஜய். விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கிட்ட விஜய் ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறது. அது தொடர்ந்து வர செய்திகள் அரசியல் களத்தை சூடாக்கி இருக்கு. விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி அவரது ரசிகர்கள் மத்தியில ரொம்ப நாளா இருந்து வந்த நிலையில சில மக்கள் நல பணிகள் மூலமா அவரது ரசிகர்களுக்கு விஜய் அரசியல் என்ட்ரி குறித்து ஹிண்ட் கொடுத்ததா சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில சமீப காலமா வர செய்திகள் விஜய் அரசியல் கட்சி தொடங்குற திட்டத்துல இருக்கிறத உறுதிப்படுத்தும் விதமா இருக்கு. விஜய் அரசியல் கட்சிக்கான பெயர் மற்றும் சின்னம் தொடர்பான ஆலோசனையில இருக்கிறதாகவும் மக்கள் இயக்கத்தோட பணிகளை அதிகரிக்க திட்டமிட்டு இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கும் பட்சத்துல அவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா இல்ல வேறு எந்த கட்சிக்கும் ஆதரவான நிலைப்பாடை எடுப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் எழத்தான் செய்யுது. ஒரு விரல் புரட்சிக்கு தயாராகிறாரா விஜய்? விஜயின் என்ட்ரி தமிழ்நாடு அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் விஜயோட அரசியல் வருகை என்பது பேசுபொருளாகும். அதை உறுதி செய்கிற விதமா படங்கள்லையும் ஆடியோ லான்ச்சுகள்லையும் அரசியல் நெடி அடிக்கிறது தவிர்க்க முடியாததா இருக்கும். அரசியலுக்கு வர்றது தொடர்பா இப்ப வரைக்கும் விஜய் பொது வழியில கருத்து தெரிவிக்காத நிலையில சமீப காலமா விஜய் மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தின் செயல்பாடுகள் விஜய் சீக்கிரமாவே அரசியலுக்கு வர திட்டமிட்டு இருக்கிறத காட்டுறதா சொல்லப்படுது. 10 மற்றும் 12 வகுப்புல நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு 12 மணி நேரத்திற்கும் மேல நின்று அனைத்து மாணவர்களுக்கும் தன் கையாலேயே விஜய் பரிசு பொருட்கள் வழங்கினது, வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேர்ல சென்று நிவாரணப் பொருட்கள் வழங்கினது மாதிரியான விஷயங்கள் விஜய் அரசியல் வருகைக்கு கொடுத்த ஹிண்டாவே பார்க்கப்பட்டுச்சு. அதுலயும் பெரியார், காமராஜர், அம்பேத்கரை படிங்கன்னு பேசினது எல்லாம் ஹைலைட்டா பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில ஜனவரி 25 விஜய் தனது பனையூர் அலுவலகத்துல விஜய் மக்கள் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு. இந்த ஆலோசனையில விஜய் 1 மணி நேரத்திற்கும் மேல பேசினதா சொல்லப்படுது. மேலும் இந்த கூட்டத்துல 150 மேலான விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பங்கேற்றதாகவும் செய்திகள் தெரிவிக்குது. இந்த கூட்டத்துல விஜய் மக்கள் இயக்கத்தோட செயல்பாடுகளை அதிகரிக்கிறது, உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிக்கிறது தொடர்பா விவாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. விஜய் ஆலோசனையை தொடர்ந்து மாவட்டத்துக்கு 10 மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட 20 ரூபாய் வெற்று பத்திரத்துல கையெழுத்து வாங்கினதா சொல்லப்படுது. ஆலோசனை கூட்டத்துல விஜய் அரசியல் கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பா ஆலோசனை செஞ்சதாகவும் சொல்லப்பட்ட நிலையில நிர்வாகிகள் கிட்ட வெற்று பத்திரத்துல கையெழுத்து வாங்கினதா வெளியாகி இருக்கும் செய்தி முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. வெற்று பத்திரத்துல கையெழுத்து வாங்கினதுக்கு பின்னாடி கட்சிய தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யற திட்டம் இருக்கலாம்னு சொல்லப்படுது. விஜய் இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்துல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிற நிலையில வேற எந்த படத்துக்கும் டைம் கொடுக்கலன்னும் இயக்குநர்கள் கிட்ட அடுத்தடுத்த படங்களுக்கான கதைகளையும் கேட்கலன்னு சொல்லப்படுது. மேலும் விஜய் வழக்கறிஞர் மற்றும் முன்னாள் IAS அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை அரசியல் கட்சி தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நியமிச்சிருக்கிறதாகவும் அந்த குழு இப்போ டெல்லியில இருக்கிறதாகவும் செய்தி வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடலாமா இல்ல வேறு கட்சிக்கு ஆதரவு வழங்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு விஜய் ஆலோசிச்சு வரதா தகவல் வெளியாகி இருக்கு. அதுக்காக முக்கிய VVIP-களை சந்திக்கும் திட்டமும் விஜய்க்கு இருக்கான். அது மட்டும் இல்லாம பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு விஜயே தனிப்பட்ட முறையில கடிதமும் எழுத இருக்காராம். விஜய் அரசியலுக்கு வர்றதுன்னு முடிவெடுத்திருக்கிற நிலையில யார் அரசியலை கையில் எடுப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ரஜினி மாதிரி வாய்ஸ் தந்து அந்த கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறமா அரசியல் பிரவேசம் அப்படிங்கிற ஃபார்முலாவை கையில் எடுக்க போறாரா,
இல்லை திமுக அதிமுக ரெண்டு கட்சியோட தலைவர்களும் ஆக்டிவ் அரசியலில் இல்லாத காலத்தில் அரசியலுக்கு வந்த கமல் மாதிரி வரப்போறாரா, இல்லை விஜயகாந்த் மாதிரி ஆளுமைகள் ஆக்டிவ் அரசியலில் இருக்கும்போதே அரசியலுக்கு வரப்போறாரா அப்படிங்கிற கேள்வியும், விஜய் கையில் எடுக்க போறது திராவிட அரசியலா தேசிய அரசியலா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய் தெளிவாக திட்டமிடலுக்கு அடுத்து கட்சி தொடங்குற திட்டத்துக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. கட்சி தொடங்குறதுக்கு முன்னதா தேவைப்படுற முன்னேற்பாடுகளையும் ஆலோசனைகளையும் விஜய் மேற்கொண்டு வரதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. விஜயின் அரசியல் என்ட்ரி ஏறத்தாழ உறுதியாகிட்ட நிலையில அவரின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவரது அடுத்த கட்ட முடிவுகளை பொறுத்தே இருக்கும்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.